வணக்கம் நண்பா, இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்யூர்மெண்ட் செல் RRCலேருந்து நமக்கு இப்போ முக்கியமான வேலைவாய்ப்பு செய்திகள் எல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கு. இதே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் வந்து சேரும். ஸோ ரயில்வே ரெக்யூர்மெண்ட் செல்லேருந்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு எடுத்துகிட்ருக்காங்க. இதோடைய என்றைக்கு டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து பார்த்துக்கோங்க, 2/11/2021லேருந்து க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/11/2021 அன்றைக்கி இது வந்து க்ளோசிங் ஆகிடுது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் த ஆர்ஆர்சி என்சிஆர் வெப்சைட், ஸோ ஆர்ஆர்சி PRYI.org அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதாக்கும். இன் கேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் டஸ் நாட் ஹவ் வேலிட் பர்சனல் மெயில் ஐடி ஷுட் பி கிரியேட். ஸோ உங்களுடைய மெயில் ஐடி அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பர்சனல் மெயில் ஐடியை க்ரியேஷன் பண்ணிவிட்டு அப்ளைங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் மெயின்டைன் த மெயில் ஐடி அண்ட் என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ் வரதுக்கு அதே மெயில் ஐடி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். This is the centralized notification. இதான் அவங்க கொடுக்குற ஃபைனலான நோட்டிஃபிகேஷன். அப்ளிகேஷன் சப்மிட் த ஆன்லைன், ஸோ ஆன் ஆர்ஆர்சி வெப்சைட், அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த ஸ்டேட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் ஓப்பன் மார்க்கெட் போஸ்ட் கேட்டகரி 11 வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து 56,900 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் CCAN ட்ரைன்டு இன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ் போஸ்டிங் நேஷனல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் NAC சர்டிஃபிகேட் வரும். ஸோ இதில் ஃபில்லிங் த 20% வேக்சினே குவாலிஃபை த நாம்ஸ் ஆஃப் த நோட்டிஃபை RRB and RRC-ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 15 வயது பூர்த்தியான அனைவருமே அப்ளை பண்ணலாம். ஸோ 24 வயதுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும்னு சொல்கிறாங்க. SCST OBCயாக இருந்தால் 3-5 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி SCST அப்ளிகேஷன் 3 இயர்ஸ் வந்து, இன் கேஸ் ஆஃப் OBC அப்ளிகேஷனுக்கு 3 ஆண்டுகள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. PWA இருந்தால் 10 ஆண்டுகள் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அதே தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கம்யூனிட்டி வைஸாக அவங்களுடைய பிடுவின் ஏஜியோடைய பிடுவின் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து கிளியர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஷுட் ஹவ் ஆல்ரெடி பாஸ் இருந்த ப்ரிஸ்கிரைப்டு த குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், SSLC 10வது+12வது, 50% மார்க் வாங்கியிருக்கணும், ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இல்லை NCVT SCVT இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், ஐடிஐ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்கணும், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அஃபில்டு பை த NCVT அண்ட் SCVT சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் ட்ரேட்ஸ், ஐடிஐ ட்ரேட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஃபிட்டர், வெல்டர், ஸோ டிசைனர், ப்ளம்பர், ஐடிஐ ட்ரேட்ஸ் ப்ளம்பர். ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ ட்ரேட் வைஸ் ஸ்லாட் ஒவ்வொருத்தருக்கும் ட்ரேட் வைஸாக ஸ்லாட்ஸும் கொடுக்குறதா இருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அவைல் த பிஃபோர் ரிசர்வேஷன், ஒவ்வொருத்தருக்கும் ரிசர்வேஷன் இருக்குது, SCST-க்கும் இருக்குது, EWS-க்கும் ரிசர்வேஷன் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேமெண்ட் ஆஃப் பீசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா நான் ரீஃபண்டபிள், அதே SCST PWA இருந்தால் உமனாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஸ்பெக்ட் த RRC அண்ட் NCR வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டில் கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேமெண்ட் கேனாட் பி யூஸிங், ஸோ கேன் பி யூஸிங் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணலாம். ஒன்ஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டன், அப்ளிகேஷன் வில் பி ரீடைரக்டட் டு RRC அண்ட் NCR வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வாங்கிக்க வேண்டியது அவசியம். லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, ஸோ உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸை நீங்கள் கம்பல்சரி வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்குடைய வெயிட்டேஜ் வச்சு அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 50 மெட்ரிகுலேஷன் வந்து 50% மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மார்க்குடைய வெயிட்டேஜ் வச்சு தான் நீங்களுடைய செலெக்ஷன். கால்குலேஷன் ஆஃப் மார்க்ஸு, SLC, ITA எல்லாத்துக்கும் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜரில் தான் அவங்க இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட், த செலக்டட் அப்ளிகேஷன் ரிக்யூர்டு டு த ட்ரைனிங் பீரியட் 1 இயருக்கு வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க. ஸ்டைபண்ட் அந்த சம்பளம் மாத சம்பளமும் கொடுப்பாங்க. ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண
பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 12-digit ஆதார் உங்களுடைய பேனு ப்ளஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உள்ளே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட் வில் பி அப்லோடட். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ரிக்வயர்டு அப்லோட் இல்லை எலிஜிபிள் அட்டாச்சு ஸ்கேன்ட் காப்பி. ஸோ அந்த ஸ்கேன் பண்ண காப்பீஸ் எல்லாமே உள்ள அட்டாச்மெண்ட் பண்ணோம். 50 KB 200 KB உட்பட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் அவங்க இப்போ வந்திருக்க ரயில்வே துறையில் வந்திருக்க ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு செய்திகள் நம்ம சொல்லலாம். ஸோ அனெக்ஷர் ஃபார்மில் ஒவ்வொருத்தரும் கேட்டகரி வைஸாக பீரியட் அந்த இது கொடுத்துருக்காங்க ஸ்லாட் எல்லாமே. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா வாங்கிக்கலாம், அதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாராமா கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஸோ SST இருந்தால் அதுக்கு ஒரு கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் கம்ப்ளீஷன் பண்ணி வாங்கணும், அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நண்பர்களே, உடனடியாக இந்த ரயில்வே துறைக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா.